ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம 2009 ரிலீஸ் ஆன ட்ரையாங்கிள் அப்படிங்கிற ஒரு வேற லெவல் ஒரு டைம் லூப் மூவி தான் பார்க்க போறோம். ஒரு மூணு நாள் கழிச்சு ஒரு டைம் லூப் மூவி பார்க்க போறோம். உண்மையிலே இந்த படம் வேற லெவல்ல இருக்குங்க. இந்த படத்துல நான் சொல்ற சின்ன சின்ன விஷயங்களை கூட மிஸ் பண்ணாம கேட்டீங்க அப்படின்னா தான் இந்த படம் உங்களுக்கு புரியும். லைட்டா ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் மிஸ் பண்ணீங்கன்னா கூட இந்த படம் உங்களுக்கு புரியாம போகலாம். ஏதாவது வேலை இருந்ததுன்னா அதை முடிச்சுட்டு ரிலாக்ஸா பாருங்க, அப்பதான் இந்த படம் உங்களுக்கு புரியும். இந்த படத்தை ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி சூஸ் பண்ணி வச்சிட்டேன் போடணும்னு சொல்லிட்டு. இந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால இதை எவ்வளவு பர்ஃபெக்டா நல்லா கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா கொடுக்கணும்னு சொல்லி இவ்வளவு நாள் எழுதிட்டு போயிட்டேன். சோ இன்னைக்கு நான் பேச ஆரம்பிக்கிறேன், எத்தனை நாள் ஆகும்னு தெரியாது பேசி முடிக்கிறதுக்கு. ஏன்னா எனக்கு கிடைக்கிற கொஞ்சம் டைம்ல தான் பேசிட்டு இருக்கேன், அது வர விஷயம். கொஞ்சம் கொஞ்சமா தெளிவா பேசணும் இல்லையா, அதனாலதான் உங்களுக்கு எவ்வளவு நாள் கழிச்சு இந்த வீடியோ வரும்னு எனக்கே தெரியல. ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகலாம். இன்னைக்கு தேதி August 16. இந்த வீடியோ என்னைக்கு அப்லோட் ஆகுதுன்னு பாக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேற லெவல்ல ஒரு டைம் லூப் மூவினா இதுதான். என்னுடைய ஃபேவரட் லிஸ்ட் படத்துல இந்த படமும் இடம் பிடிச்சிருக்கு, Top 3 இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். சரி வாங்க இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆளுங்கிறத போட்டு வச்சுக்கோங்க. இந்த படத்தோட லிங்க் வேணும்னா நம்ம டெலிகிராம் சேனல்ல கொடுக்குறேன், மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அதே போல நம்ம இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்களாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓகே, எல்லாம் ஃப்ரீயா உட்காந்து பாருங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவ துவச்ச துணியெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கா. அந்த டைம்ல ஒரு கப்பல் ஒரு சின்ன தண்ணி தொட்டியில கிடக்குற மாதிரி இருக்கு, அதையும் எடுத்து போயிட்டு இருக்கா. இந்த டைம்ல அந்த ஹீரோயினுடைய பையன் ஏதோ டிராயிங் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. கொஞ்ச நேரத்துல பார்த்தா ஹீரோயின் அங்க இருக்கிற பெயிண்ட் எல்லாம் கீழே கொட்டி கிடக்குது, அதை சுத்தம் பண்ணிட்டு இருக்கா போல. அப்படி அவ சுத்தம் பண்ணிட்டு இருக்கும்போது அவளோட வீட்டு காலிங் பெல் அடிக்கிற மாதிரி இருக்கு. யாருன்னு வெளியில வந்து பார்த்தா யாரையுமே காணோம். அப்படியே வெளியில வந்து பார்க்கும்போது பில்லு வெட்டுற மிஷினை வச்சு ஒரு தாத்தா அந்த கார்டனை கிளீன் பண்ணிட்டு இருப்பாரு. அவர்கிட்ட போயிட்டு எங்க வீட்டுக்கு யாராவது வந்தாங்களா, காலிங் பெல் அடிச்ச மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இல்லையம்மா நான் பாக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த சின்ன பையனை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே நீ பார்த்தது எல்லாமே கனவுதான்ப்பா, நீ பயப்படாத அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் சொல்ற மாதிரி தெரியுது. அப்பதான் நோட்டீஸ் போர்ட்ல ஒன்னு பாக்குறா, ஹீரோனுடைய ஃப்ரெண்டு வெளியில போலான்னு சொல்லி கூட்டிருப்பான், ஹார்பருக்கு வந்துரு அப்படிங்கிற மாதிரி போட்டுருக்கு. சோ அதை பார்த்த உடனே எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடி ஆகுறா. அவளுடைய லக்கேஜ் எல்லாம் தூக்க முடியாம தூக்கி கார்ல வச்சுட்டு போறானா பாத்துக்கோங்களேன். இப்ப ஹீரோயினும் அந்த சின்ன பையனும் போயிட்டு இருக்காங்க. ஒரு வழியா ஹீரோயின் அந்த ஹார்பருக்கு டாக்ஸில வந்து இறங்குறா. அந்த சின்ன பையன் என்ன ஆச்சுன்னு தெரியல, ஹீரோயின் ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி தெரியுது. இந்த டைம்ல ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு வந்துட்டியா வா எங்க பையன் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இல்ல அவன் ஸ்கூல் போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. என்ன ஒரே டயர்டா இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அப்படியே கட்டி புடிச்சிட்டு ஹீரோயின் அவங்கிட்ட சாரி சொல்றா. எதுக்கு சம்பந்தமே இல்லாம சாரி சொல்ற, வா போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப எல்லாருமே போட்ல ஏறாங்க. யார் யாருன்னு பாக்கும்போது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஒரு டீனேஜ் பொண்ணு. இந்த போட்டை மெயின்டைன் பண்றது ஹீரோயினுடைய ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் ஒரு மொட்டை. இவங்க எல்லாரும் தான் போறாங்க. இவங்க அப்படியே அந்த போட் எடுத்துட்டு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல ஹீரோயினுக்கு பயங்கர தூக்கம், அவ ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி இருந்தது இல்லையா, நல்லா ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கானா பாத்துக்கோங்களேன். அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த டீனேஜ் பொண்ணு வந்து ஹீரோயினை எழுப்புறா. இப்ப ஹீரோயின் ஃப்ரீயா ரிலாக்ஸா இருக்கிற மாதிரி தான் தெரியுது, நல்லா பேசுறா. இந்த டைம்ல ஹீரோயினுடைய ஃப்ரெண்டும் அந்த மொட்டையும் பேசிக்கிறாங்க. அந்த மொட்டை ஏன் ஹீரோயின் ஒரு மாதிரி இருக்கா, அவளுடைய பையனை ஏன் கூட்டிட்டு வரல அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு சொல்றான், அவனுடைய பையன் ஸ்கூல் போயிருக்கான் போல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது எனது ஸ்கூலா, இன்னைக்கு சண்டேடா, இன்னைக்கு எப்பறா ஸ்கூல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இப்பதான் ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு ஒரு விஷயத்த சொல்றான். என்ன அப்படின்னா ஹீரோயினுடைய பையனுக்கு ஏதோ மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கும் போல, அவன் ஏதோ ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல்ல தான் படிப்பான். சோ ஸ்பெஷல் ஸ்கூலுங்கிறதுனால அது ஞாயிற்றுக்கிழமை கூட இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்ப அப்படியே ரிலாக்ஸா போயிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல ஹீரோயின் அந்த ஃப்ரெண்டு கிட்ட வந்து பேசிக்கிட்டு அப்படியே ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த போட்டை ஓட்டுற மாதிரி தெரியுது. அது இந்த காத்து மூலயமா தான் போற மாதிரி இருக்கு. திடீர்னு பார்த்தா என்னாச்சுன்னு தெரியல, ஒரு கட்டத்துக்கு மேல அங்க சுத்தமா காத்தே இல்ல, அப்படியே அமைதியா இருக்கு. காத்து இருந்தாதான் இந்த போட்டே போகும் போல இருக்கு, அந்த மாதிரி டிசைன் இருக்கு. என்னடா இது, இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்த்ததே இல்லையா அப்படிங்கிற மாதிரி அந்த மொட்டை அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா தூரத்துல கருமேகங்களா சூழ்ந்திருக்கு. என்னடா இது, இப்படி வித்தியாசமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு ரேடியோ மூலமா யாராவது கான்டாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கீழே போயிட்டு இந்த கோஸ்ட் கார்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம்னு சொல்லி கனெக்ட் பண்ணி இன்ஃபார்ம் பண்றான். இந்த மாதிரி ஒரு புயல் வந்திருக்கு, நாங்க மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க இருக்கிற லொகேஷனையும் சொல்லும் போது அந்த இடத்துல எந்த புயலுமே வரலையப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கனெக்ஷனை கட் பண்ணி விட்டுறாங்க. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் கனெக்ட் பண்றான். பார்த்தா இப்ப ஒரு பொண்ணு பேசுறா, அந்த பொண்ணு ரொம்பவே பயந்து போய் பேசுற மாதிரி தெரியுது. இங்க இருக்கிற எல்லாருமே செத்து போயிட்டாங்க, என்ன காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி ரேடியோல சொல்ற மாதிரி கேக்குது. யார் நீங்க அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்கும் போது பார்த்தா அந்த கனெக்ஷன் கட் ஆயிடுது. இவன் மறுபடியும் கனெக்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்றான், ஆனா கனெக்ட் ஆகல. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களை அந்த புயல் நெருங்கிடுது. இதனால பயங்கர அலைகள்லாம் வந்து இவங்க போட்டையே தள்ளி விட்டுறதுனா பாத்துக்கோங்களேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த புயல் இவங்களை கடந்து போயிடுது. இவங்க வந்து இந்த போட் அப்படியே கவிழ்ந்து கிடக்குது. எல்லாருமே கவிழ்ந்து கிடக்குற போட்ல ஏறி உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த டைம்ல தான் யோசிக்கிறாங்க, இவங்க கூட ஒரு டீனேஜ் பொண்ணு இருந்தா இல்லையா, அவ காணும், அவ தண்ணியில முழுகி இறந்துட்டா அப்படிங்கிற மாதிரி இவங்க முடிவு பண்ணிக்கிறாங்க. இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த போட் மேலேயே உட்காந்துட்டு இருக்காங்க. யாராவது வந்து நம்மளை காப்பாத்தினாதான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த டைம்ல தான் ஹீரோயின் திரும்பி பாக்குறா. பார்த்தா ஒரு பிரம்மாண்டமான கப்பல் ஒண்ணு இவங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. இதை பாக்குற எல்லாருமே அந்த கப்பலை நோக்கி பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காங்க, காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி. அப்ப அந்த கப்பலோட எஜ்ஜில்
கடல்ல யாரோ நின்னு இவங்களை பாக்குற மாதிரியே தெரியுது. சோ அந்த கப்பல் இவங்களுக்கு பக்கத்துல வந்து நிக்குது, இவங்களும் அந்த கப்பல்ல ஏறுறாங்க. சோ ஏறி உள்ள போய் பார்க்கும்போது தான் தெரியுது, இவ்வளவு பெரிய கப்பல்ல இவங்களை தவிர வேற யாருமே இல்ல அப்படிங்கிறது. சோ யாராவது இருக்காங்களான்னு சொல்லி தேடி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே போறாங்க. இந்த சமயத்துல ஹீரோயின் மட்டும் ஒரு மாதிரி வித்தியாசமா நடந்துக்கிறா. என்ன அப்படின்னா, இவளுக்கு இந்த இடத்துக்கு ஏற்கனவே வந்த மாதிரியே ஒரு ஃபீலிங், இந்த இடத்த நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டே போயிட்டு இருக்கா. இந்த சமயத்துல ஒரு போட்டோவை பாக்குறாங்க, அந்த போட்டோல இந்த கப்பல் தான் இருக்கு. இந்த கப்பலோட பேரு ஏவல. சோ இது வந்து ஒரு கடவுளோட பேரு. அது மட்டும் இல்லாம அந்த கடவுளோட ஹிஸ்டரிய பத்தி தெரிஞ்ச ஒருத்தர் பான் போல அவன் ஒரு கதையை சொல்றான். என்ன அப்படின்னா, இந்த ஏஎல்எஸ் கடவுள் இருக்காரு இல்லையா, அவருடைய பையன் ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணிருக்கிறதுனால சொந்த பையன் கூட பார்க்காம அவனுக்கு ஒரு தண்டனை கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு செங்குத்தான மலையில ஒரு பாறையை ஊற்றிட்டு மேல போய் வைக்கணும், அதுதான் அவனுக்கு கொடுக்கப்படுற தண்டனை. அவனும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பெரிய பாறையை ஊற்றிட்டு மேல போய் செங்குத்தா இருக்கிற அந்த மலையில வைக்கும் போது மறுபடியும் அந்த பாறை ஆப்போசிட் சைட்ல உருண்டு போய் கீழே விழும். சோ மறுபடியும் அந்த பாறையை மேல உருட்டிட்டு வந்து வைக்கணும், ஆனா அது மறுபடியும் கீழே உருண்டு போகும். சோ அவன் மறுபடியும் அந்த பாறையை உருட்டிட்டு கொண்டு போய் மேல வைக்கணும் அப்படிங்கறது அவனுடைய தண்டனை. சோ இது பத்தி எல்லாம் ஒருத்தன் பேசிட்டு இருக்கான். இந்த டைம்ல அங்க ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குற மாதிரி தெரியுது, இவங்கள தவிர யாரோ இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங். சோ சவுண்ட் கேக்குற இடத்துல போயிட்டு அந்த மொட்டை பாக்கும்போது ஒரு கீ செயின் இருக்கு, இதுதான் கடந்தது அப்படிங்கிற மாதிரி அந்த கீ செயினை காமிக்கும் போது பார்த்தா அது ஹீரோயினுடைய கீ செயின் தான். இந்த கீ செயின் எப்படி இங்க வந்துச்சு, இது என்னுடைய கீ செயின் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கும்போது அந்த டீனேஜ் பொண்ணு தான் நம்ம கிட்ட விளையாடுறாளோ அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அவ உயிர் தப்பிச்சிருந்தா நேரம் வந்து பேசியிருப்பாள், அவையா நம்ம கூட விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, ஏற்கனவே வந்த மாதிரி இருக்கு, இது நம்ம கீச்சன் நம்மளே எடுத்துட்டு வரல, அப்புறம் எப்படி இது இங்க வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி குழப்பத்தோட போயிட்டு இருக்கா. இவங்க அப்படியே நடந்து போயிட்டே இருக்காங்க, ஒரு ரூம்குள்ள போறாங்க, பார்த்தா அது ஒரு பெரிய பார்ட்டி ஹால் மாதிரி இருக்கு, நிறைய ஃபுட் எல்லாம் இருக்கு, ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அதுல அந்த ஹஸ்பண்ட் ஒரு வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிட்டு இருக்கான். சோ அந்த இடத்த எல்லாரும் அப்படியே பாத்துட்டு இருக்காங்க. இந்த டைம்ல ஹீரோயின் அங்க இருக்கிற கடிகாரத்தையும் இவ கையில கட்டியிருக்க வாட்சையும் பார்க்கும்போது ரெண்டுத்திலயும் ஒரே மாதிரியான டைம் காமிக்குது. என்னோட இது அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டே இருக்கும்போது இந்த இடத்துல இருந்து யாரோ ஓடுற மாதிரி தெரியுது. சோ இதனால அந்த மொட்டை இருப்பான் இல்லையா, அவன் அந்த சவுண்டை கேட்டு ஃபாலோ பண்ணி அப்படியே போயிட்டு இருப்பான். ரொம்ப நேரம் ஆச்சு இன்னும் மொட்டை வரலையே அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினும் அந்த ஃப்ரெண்டும் போறாங்க. சோ இவங்க அப்படியே போயிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஒரு வாஷ்ரூம் ஓபன் பண்ணி பார்த்தா அந்த வாஷ்ரூம் கண்ணாடியில நீங்க தியேட்டருக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி ரத்தத்தால எழுதிருக்கு. இதை பாக்குற ரெண்டு பேருக்குமே ஒண்ணுமே புரியல, அப்படியே வெளியில நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ரொம்ப சீரியஸா அப்படியே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதே சமயத்துல பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டும் நார்மலா வந்துகிட்டு இருக்கான். இந்த ஹீரோயினும் ஏய் நீ பார்த்தல அங்க ரத்தத்தால எழுதிருக்கு, நீ சாதாரணமா போயிட்டு இருக்க, என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது அவன் சொல்றான், இங்க பாரு எவனோ நம்ம கிட்ட விளையாடுறான், அவனை சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சாதாரணமா சொல்லும் போது ஹீரோயின் இந்த சீரியஸ்னஸ் உனக்கு புரியல, நான் போய் என்னன்னு கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவனை விட்டு தனியா போறா. அதே சமயத்துல அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க இல்லையா, ரெண்டு பேருமே நடந்து வந்துகிட்டு இருக்கும் போது பார்த்தா ஃபுளோர்ல நிறைய ரத்த கரையா இருக்கு. என்னடா இது ரத்தம் அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ரத்தம் எங்க போய் முடியுதுன்னா அந்த தியேட்டர்ல தான் முடியுது. இப்ப ஹீரோயினை காமிக்கிறாங்க, ஹீரோயின் அங்க எங்கேயும் சுத்தி மறுபடியும் அந்த பார்ட்டி ஹாலுக்கே வந்துட்டா. அந்த சாப்பாடு எல்லாம் நிறைய இருந்துச்சு இல்லையா, அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கிறா. அப்படியே வந்து பாக்கும்போது இங்க இருந்து யாரையுமே காணோம், அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க இல்லையா அவங்க பேரை சொல்லி கூப்பிடுறா, ஆனா யாரையுமே காணோம். அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற ஃபுட் எல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு இல்லையா, இப்ப அந்த ஃபுட் எல்லாம் கெட்டு போய் ரொம்ப கேவலமா கிடக்குது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம அப்படியே பாத்துட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கு யாரோ வர்ற மாதிரி சவுண்ட் கேக்குது. இவ அப்படியே போய் ஒளிஞ்சிக்கிறா. அப்படியே கொஞ்ச நேரத்துல பார்த்தா அந்த மொட்டை தான் ரத்த கலரையோட அப்படியே வந்துகிட்டு இருக்கான், நடக்க முடியாம வந்துகிட்டு இருக்கான். டே என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட போயிட்டு அப்படியே பாக்கும்போது பார்த்தா அவன் திடீர்னு ஹீரோயினுடைய கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிக்கிறான். அவன் எதுவுமே பேசல, டே என்ன விடுறா விடுறா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் எவ்வளவு கெஞ்சுறா, ஆனா விடுற மாதிரியே தெரியல. கழுத்தை பிடிச்சி நல்லா நெரிக்கும் போது ஹீரோயின் அவளுடைய தற்காப்புக்காக அந்த மொட்டையுடைய தலையை பிடிச்சி அந்த காயத்துல அழுத்த அந்த இடத்துல அவன் செத்து போறான். இப்ப ஹீரோயினுக்கு என்ன நடக்குதுன்னு சுத்தமா புரியல, இவன் எதுக்கு நம்மள கொலை பண்ண பார்த்தா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே குழம்பி போய் பாத்துட்டு இருக்கும் போது தூரத்துல ஏதோ ஒரு கன் ஃபயர் சவுண்ட் கேக்குது. என்னாச்சுன்னு அப்படியே வெளியில போய் அந்த சவுண்ட் கேக்குற இடத்த போய் பார்க்கும்போது அந்த தியேட்டர்ல தான் சவுண்ட் கேட்டு இருக்கு. பார்த்தா ஹீரோயினுடைய ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவர் ரத்த கலரையோட செத்து கிடக்குறான். பக்கத்துல அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அழுதுகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கிட்ட போய் என்னாச்சுன்னு பாக்கலாம்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தா அந்த பொன்னாட்டி கறி இருப்பா இல்லையா, அவ வந்து ஹீரோயினை பிடிச்சி ஏன் இவனை கொலை பண்ண அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா கத்துறா. என்னது நான் கொலை பண்ணா, நானே இப்பதான் பார்ட்டி ஹால்ல இருந்து வரேன், அது மட்டும் இல்லாம மொட்டையை யாரோ கொண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒய்ஃப் கார் கிட்ட சொல்லும் போது இதெல்லாம் நம்புற மாதிரி தெரியல. ரெண்டு பேருமே பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல பார்த்தா மேல இருந்து மாஸ்க் போட்ட ஒருத்தவங்க இவங்களை ஷூட் பண்றான். சோ அதுல இருந்து தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே ஓடலாம்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது பார்த்தா அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த இடத்துல சுட்டு கொண்டுறான். கடைசியா ஹீரோயின் மட்டும் தான் உயிரோடு இருக்கா. அவளையும் ஷூட் பண்ணலாம் எய்ம் பண்ணும்போது ஹீரோயின் எப்படியோ தப்பிச்சு வெளியில வந்துடுறா. ஆனா ஹீரோயினே அந்த மாஸ்க் போட்டவன் உயிரோட விடுற மாதிரியே தெரியல, பயங்கரமா பின்னாடியே துரத்துட்டு வந்து அட்டாக் பண்ணலாம்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கா. இந்த டைம்ல ஹீரோயின் எப்படியோ அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு கோடாரி வச்சு பயங்கரமா அந்த மாஸ்க் போட்டவனை போட்டு அடிக்கிறா. என்னதான்டா உனக்கு பெண்ணு, என்னதான் உன் பிரச்சனை, ஏன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கொன்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அந்த மாஸ்க் போட்டவனும் இங்க இருக்கிற எல்லாரையுமே கொண்டுடு, அதான் உனக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்ட ஹீரோயின் பயங்கர டென்ஷன் ஆயிட்டு அவ வச்சிருக்கிற கோடாரி வச்சு பயங்கரமா அடிச்சு அப்படியே கப்பல் இருந்து கீழே தள்ளி விட்டுறா. அந்த மாஸ்க் போட்டவனுடைய கதை முடிஞ்சுது. இப்ப அப்படியே என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கா. இந்த டைம்ல பக்கத்துல ஏதோ மியூசிக் கேக்குற மாதிரி தெரியுது. அப்படியே ஒரு ரூம்
குள்ள போய் பார்த்தா ஒரு வித்தியாசமான மியூசிக் ஓடிக்கிட்டு இருக்கு. என்னடா இந்த மியூசிக் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது வெளியில இருந்து ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. அப்படியே வெளியில வந்து பார்க்கும்போது தான் ஹீரோயினுக்கும் பெரிய ஷாக்கு, நமக்கும் ஒரு பெரிய ஷாக்கு. என்ன அப்படின்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே இவங்க போட்டுக்கு வந்து இவங்க அப்படியே ஹெல்ப்க்கு கத்திருப்பாங்க, அதே போல செத்து போன எல்லாருமே மறுபடியும் உயிரோட வந்து இவங்க எப்படி கத்துனாங்களோ அதே போலவே கத்திக்கிட்டு இருக்காங்க. அதுல ஹீரோயின் மாதிரியே இன்னொரு ஹீரோயினும் இருக்கா, என்னடா இது நம்மள மாதிரி இன்னொரு பொண்ணு இருக்கா, இப்ப செத்து போன எல்லாமே மறுபடியும் உயிரோட வராங்க அப்படின்னு சொல்லி வித்தியாசமா பாத்துட்டு இருக்கா. அதே சமயத்துல அந்த கப்பல் நின்னுடுது. இப்ப இருக்கிற ஹீரோயின் இந்த கப்பலை பார்த்து கத்தும்போது கூட கப்பல்ல இருந்து யாரோ ஒருத்தவங்க பாக்குற மாதிரி தெரிஞ்சிருக்கும் இல்லையா, அதே போலதான் அவங்களும் பார்த்துட்டு இந்த கப்பலுக்குள்ள ஏறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு நடந்த விஷயம் தான் இவங்களுக்கு நடக்க போது, இதே தான் ரொட்டேஷனா நடக்குது அப்படிங்கிற மாதிரி இவ புரிஞ்சுக்கிறா. இனிமேதான் இந்த படம் உங்களை குழப்பி எடுக்க போகுது. இனிமே நான் சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் இந்த படம் உங்களுக்கு புரியும். இப்போ ஒரு கேங் இந்த கப்பல்ல வருது இல்லையா, இப்போ இந்த கப்பல்ல ரெண்டு ஹீரோயின் இருக்காங்க. நம்ம இவ்வளவு நேரம் பார்த்த ஹீரோயினை ஹீரோயினே சொல்லிடலாம், இப்ப வந்த ஹீரோயினை நம்ம செகண்டா வந்த ஹீரோயின்னு சொல்லலாம். இப்ப வந்து இந்த கேங்ல இருக்கிற எல்லாருமே இவ்வளவு பெரிய கப்பல்ல யாரையுமே காணமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பலை சுத்தி பார்க்கலாம்னு சொல்லி போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இவங்களை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கா. சோ இந்த சமயத்துல அந்த செகண்டா வந்த ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவளுக்கு இங்க ஏற்கனவே வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் அப்படியே யோசிச்சுக்கிட்டே வரா. இந்த சமயத்துல அந்த கப்பலுடைய போட்டோவை பார்த்து இவங்க பேசினாங்க இல்லையா, அதே போலதான் இப்போ வந்தவங்களும் பேசிட்டு இருக்காங்க. அந்த போட்டோவை பார்த்து இந்த ஏஎல்எஸ் கடவுளை பத்தி பேசிட்டு இருப்பாங்க இல்லையா, அதுதான் பேசிட்டு இருக்காங்க. இது பக்கத்துல இருந்து அப்படியே ஹீரோயின் ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. இந்த சமயத்துல என்னடா நமக்கு நடந்தது அப்படியே திரும்ப நடக்குது அப்படிங்கிற மாதிரி தலையை பிச்சுக்கிட்டு அப்படியே கீழே உட்காருவா பாருங்க. அப்ப இவ கையில இருந்த ஒரு கீச்சன் கீழே விழுந்துரும். இந்த சவுண்ட் கேட்டு அந்த மொட்டை இந்த இடத்துக்கு வருவான். இதனால ஹீரோயின் இங்க இருந்து தப்பிச்சு ஓடுறா. சோ அந்த மொட்டை வந்து அந்த கீச்சனை எடுத்துட்டு போயிட்டு ஹீரோயின் கிட்ட கொடுப்பான். இப்ப ரெண்டாவது அந்த ஹீரோயின் கிட்ட அந்த கீச்சனை அவ பாத்துட்டு, இது என்னுடைய கீச்சன் நான் எடுத்துட்டே வரல, எப்படி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நடந்ததுதான் உங்களுக்கே தெரியுமா. அப்படியே பேசிக்கிட்டே ஒரு பெரிய பார்ட்டி ஹாலுக்குள்ள வருவாங்க. அங்க சாப்பாடு எல்லாம் இருக்கும், அப்படியே பார்த்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த சமயத்துல ஹீரோயின் அங்க நின்னு ஒட்டு கேட்டுட்டு இருப்பான். இந்த சமயத்துல ஹீரோயின் அங்க யாரோ இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கும்போது ஹீரோயின் ஓட ஆரம்பிப்பா. பின்னாடியே மொட்டை யாருன்னு அப்படியே பாத்துட்டு போயிட்டு இருப்பான். அப்படியே அங்க இருந்து வெளியில வந்து ஹீரோயின் அந்த கப்பலோட எஜ்ஜில் நின்று அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த கப்பல்ல இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் செத்து போயிருப்பாங்க இல்லையா, அதுல அந்த ஹஸ்பண்ட் அண்ட் டெட் பாடி கீழே கிடைக்குது தண்ணியில. அந்த டெட் பாடி மேல உட்காந்து நிறைய பறவைகள் அந்த டெட் பாடியை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இந்த காட்சி அப்படியே பார்த்து அதிர்ச்சியா நின்னுகிட்டு இருக்கா. அந்த டெட் பாடி யாரா கீழே போட்டிருப்பா அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த மொட்டை வந்துடுறான். மொட்டை யாரா இருக்குன்னு சொல்லி பின்னாடி தானே வந்திருப்பான். சோ அவன் வந்து ஜஸ்ட் நீ என்ன இங்க பண்ற, நீ எப்படி இவ்வளவு சீக்கிரமா இங்க வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் சொல்றா, ஆமா நான் ஜெஸ் தான், ஆனா நான் உங்க கூட வந்து ஜெஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அது மட்டும் இல்லாம இங்க பாருங்க, நீங்க எல்லாருமே சாக போறீங்க, ஒரு மாஸ்க் போட்ட ஒருத்தன் தான் உங்களை கொல்ல போறான், சோ எல்லாருமே சேஃபா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அந்த மொட்டைக்கு ஒண்ணுமே புரியல, இதெல்லாம் நம்பவே மாட்டேங்கிறான். நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெட் பாடி இருந்த இடத்துல காமிக்கும் போது பார்த்தா வெறும் பறவைகள் தான் இருக்கு. இவ்வளவு நேரம் இருந்தா அந்த ஹஸ்பண்டோட டெட் பாடி அங்க இல்ல, என்ன நீ உளர்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மொட்டை இங்க இருந்து கிளம்பலான்னு சொல்லி பார்க்கும்போது நான் சொல்றது கேப்பையா கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் தெரியாதனமா அவனை பிடிச்சி ஒரு செவத்து மேல முட்டை, அந்த செவத்துல ஒரு கம்பி இருக்கும் போல அது அவன் பின்னந்தலையிலேயே குத்தி இருக்கு. இந்த மாதிரிதான் அவனுக்கு போன டைம் அடிபட்டு இருக்கும் போல. இதை பாக்குற ஹீரோயின் பயந்து போய் அங்க இருந்து ஓடிடுறா. இந்த மொட்டையும் அப்படியே தட்டு தடுமாறி அப்படியே போயிட்டு இருக்கான். அதே சமயத்துல இப்ப ரெண்டாவது அந்த ஹீரோயின் ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு கூட அப்படியே போயிட்டு இருப்பா இல்லையா. ஒரு வாஷ்ரூம்ல இருக்கிற கண்ணாடியில எல்லாரும் தேட்டருக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி எழுதிருக்கும் இல்லையா, சோ அதெல்லாம் பாத்துட்டு இருப்பாங்க. இந்த டைம்ல நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் தலையை பிச்சுக்கிட்டு ஒரு ரூம் குள்ள போறா. என்னடா இது ஏற்கனவே நடந்த மாதிரியே நடக்குது அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு ஒரு ரூம் குள்ள போவா பாத்தீங்களா. அந்த டைம்ல பார்த்தா நிறைய பேப்பர் கசங்கி போய் கிடக்கும். அதுல ஒரு பேப்பர் எடுத்து பார்க்கும்போது எல்லாரையும் கொன்னுடு அப்படிங்கிற மாதிரி எழுதி இருக்கு. அதுல எழுதி இருக்கிறது கூட இவ்வளோட ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி இருக்கு. இவ்வளவு ஒரு பேப்பர்ல எழுதி பாக்குறா பார்த்தா ஒரே மாதிரியான கையெழுத்தா இருக்கு. இதனால டென்ஷன் ஆயிட்டு அந்த பேப்பரை கசக்கி போட்டுறா. இப்ப தெரியுதுங்களா ஒவ்வொரு டைம் இங்க வரும்போதுமே ஒரு ஒரு பேப்பரை கசக்கி போட்டிருப்பா. அதே சமயத்துல என்னடா இது அப்படிங்கிற மாதிரி போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்துருப்பா. பார்த்தா இவ கண்ணு கூசுற மாதிரி ஏதோ ஒரு ஒளி அடிக்கும். என்னடான்னு சொல்லி போய் பார்க்கும்போது பார்த்தா இவ கழுத்துல இருக்கிற செயின் மாதிரி நிறைய செயின் அப்படியே கீழே விழுந்து கிடக்கும். இவளுடைய கழுத்துல இருக்கிற செயினை எடுத்து பாக்குறா. அதுல ஹீரோயினுடைய பையனுடைய போட்டோ எல்லாம் இருக்கு. அப்படியே கீழே குனிஞ்சு பாக்குறா. அந்த சமயத்துல அங்க இருக்கிற கிரில்ல இவ கழுத்துல இருக்கிற செயின் மாட்டி அந்த இடத்துல அங்க தங்கிக்குது. இப்பதான் இவளுக்கு புரிய வருது இது எல்லாமே ஒரு லூப்பா இருக்கு, நம்ம லூப்ல மாட்டிக்கிட்டோம். அடுத்து என்ன ஆகும், இந்த மொட்டை நேரம் அந்த பார்ட்டி நடக்கிற ஹாலுக்கு போவான். அந்த இடத்துல ஹீரோயினை கொலை பண்ண ட்ரை பண்ணுவான். ஆனா புதுசா வந்திருக்க ஹீரோயின் இந்த மொட்டையை கொண்டுடுவான். இந்த மொட்டையை காப்பாத்துறோம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவான். அந்த டைம்ல தான் பார்த்தா அந்த கொலைக்காரன் யூஸ் பண்ணா இல்லையா ஒரு துப்பாக்கி, இந்த கோட்டு, மாஸ்க் எல்லாம், அதே போல கன் எல்லாம் கிடைக்குது, கோட் எல்லாம் கிடைக்குது. கண்ணை அந்த கோட் எல்லாம் மாட்டிக்கிட்டு அப்படியே மறுபடியும் போறா. நேரம் அந்த பார்ட்டி ஹால் நடக்கிற அந்த இடத்துக்கு போயிட்டு ஹீரோயினும் அந்த மொட்டையும் இருக்கிறாங்க. இப்ப புதுசா வந்த ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக்கு, என்னடா இவன் நம்மள மாதிரி இருக்கா அப்படிங்கிற மாதிரியும், அதே போல மொட்டைக்கு என்ன ரெண்டு ஹீரோயின் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கர ஷாக்கு. ஹீரோயின கன் பாயிண்ட்ல மடக்கி நிப்பாட்டுவா, ஷூட் பண்ணலாம்னு சொல்லி பாப்பா, ஆனா இவளுக்கு மனசே இருக்காது, சரி தப்பிச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த ஹீரோயினை விட்டுறா. ரெண்டாவது அந்த ஹீரோயினை அங்கிருந்து பயந்து ஓடிடுறா. இப்ப புரியுது அவனுக்கு நான் சொன்னது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த மொட்டைகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி வா நான் உன்னை எப்படியாவது காப்பாத்திறேன்னு சொல்லிட்டு அந்த மொட்டையில கூப்பிடும் போது கரெக்டா அந்த தியேட்டர்ல இருந்து ஒரு கன் ஃபயர் சவுண்ட் கேக்குது. ஹீரோயினுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம ஃப்ரெண்ட் தான் காலி
பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வேக வேகமா அந்த கண்ணை எடுத்துட்டு போயிட்டு அடுத்து இருக்கிற ரெண்டு பேரையாவது காப்பாத்தணும்னு சொல்லிட்டு இவ்வளவு ஒரு கண்ணை வச்சு அந்த மாஸ்க் போட்டோன்னு ஷூட் பண்றா. இதனால அந்த மாஸ்க் போட்டோ அங்க வந்து தப்பிச்சு போயிடறான். இப்ப ரெண்டு பேரையும் காப்பாத்திட்டா இல்லையா ஹீரோயின். உடனே இந்த ரெண்டு பேர்த்திட்ட வச்சிருக்க கண்ணை கொடுத்துட்டு இங்க பாருங்க யார பார்த்தாலும் சுட்டு கொண்டுடுங்க, மொட்டை அங்க அடிபட்டு இருக்கான், அவனை காப்பாத்த போறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி அந்த பார்ட்டி ஹாலுக்கு போறா. அங்க வந்து பார்த்தா அந்த மொட்டையை காணும், அவனை யாரும் இழுத்துட்டு வந்து கப்பலுக்கு வெளியில போட்ட மாதிரி ரத்த கரையா இருக்கு. இது அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்தா ஒரு கன் ஃபயர் சவுண்ட் கேக்குது. ஐயோ என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அந்த கன் ஃபயர் சவுண்ட் கேட்டுச்சு அந்த பக்கத்தை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறா. அதே சமயத்துல இப்ப அங்க காமிக்கிறாங்க என்னன்னா அந்த ஹஸ்பண்ட் தான் கண்ணை வச்சு யாரையும் மிரட்டிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அதே போல அந்த மாஸ்க் போட்ட கொலகாரம் தான் முன்னாடி நின்னுகிட்டு இருக்கான். அவன் ஒளிஞ்சுகிட்டு இருக்கான். இப்ப அப்படியே அந்த கொலகாரம் மாஸ்க கழட்டுறான், பார்த்தா அவளும் ஒரு ஹீரோயின் தான். பயங்கர ஷாக் நமக்கு. இப்ப இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு ஹீரோயின் தான் நம்ம ஹீரோயின், புரியல கொலையெல்லாம் பண்றது இந்த பொண்ணு தான் அப்படிங்கறது இவங்களுக்கு தெரியாது இல்லையா. இவதான் நம்ம கிட்ட கண்ணை கொடுத்து யார் வந்தாலும் சுட்டுட்டு சொன்ன மாதிரி இருக்கு. இந்த ஹீரோயினை நம்ம கொலகார ஹீரோயின் சொல்லலாம். இந்த கொலகார ஹீரோயின் அவங்கள நோக்கி போயிட்டு இருக்கா. இவளுடைய தலையில ரத்தமா உடைஞ்சுக்கிட்டு இருக்கு. இவளுக்கு எப்படி இந்த அடிபட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிட்ட போயிட்டு இந்த கொலகார ஹீரோயின் அவங்க ரெண்டு பேர்த்தையும் வாங்க உங்களை சேஃபா கூட்டிட்டு போயிடறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. இந்த சமயத்துல அந்த கன் ஃபயர் சவுண்ட் கேட்டுச்சு இல்லையா, அந்த இடத்துக்கு தேடி நம்ம ஹீரோயின் ஓடி வரா. அதே சமயத்துல அங்க ஆள் இல்ல அப்படிங்கறதுனால நம்ம ஹீரோயின் பயங்கரமா இவங்க ரெண்டு பேர்த்தையும் கத்தி கூட்டிகிட்டே வந்துகிட்டு இருக்கா. அவங்களும் திரும்பி பாக்குறாங்க. இந்த கொலகார ஹீரோயினும் நான் சொல்றதை மட்டும் கேளுங்க, அதை காதல வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போறா. இந்த ரூம் தான் அந்த வாஷ்ரூம். அந்த ரூம் குள்ள கூட்டிட்டு போன நம்ம ஹீரோயின் திடீர்னு பார்த்தா அங்க இருக்கிற ரெண்டு பேத்தையுமே பயங்கரமா ஒரு கத்தியை வச்சு குத்துறா. எப்படியோ குத்துவாங்கன்னா அந்த ஒய்ஃப் மட்டும் அங்க இருந்து எப்படியோ தப்பிச்சு வெளியில போயிடுறா. ஆனா அந்த ஹஸ்பண்ட் அந்த ரூம் குள்ளேயே செத்து போயிடறான். இப்ப தப்பிச்சு வந்த அந்த ஒய்ஃபோ ஒரு ரூம் குள்ள போயிட்டு அங்க இருக்கிற ரேடியோல யாருக்கோ கனெக்ட் பண்ணி பேசுறா. இங்க இருக்கிற எல்லாருமே செத்து போயிட்டாங்க, என்ன காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா அழுதுகிட்டே சொல்றா. ஆக்சுவலா அந்த புயலை பத்தி இன்ஃபார்ம் பண்றதுக்காக நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு பேசியிருப்பான் இல்லையா. அந்த டைம்ல கூட ஒரு பொண்ணு அழுதுகிட்டே பேசியிருப்பா இல்லையா. அதை சொன்னதே இந்த பொண்ணு தான் போல இருக்கு. கொஞ்ச நேரத்துல அங்க யாரோ வர்ற மாதிரி தெரியுது. இதனால அங்க இருந்து கிளம்பிடுறா. இப்ப தப்பிச்சு வந்த ஒய்ஃப் எப்படியாவது இங்கிறது தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவா நடந்து போயிட்டு இருக்கா. பார்த்தா பின்னாடி நம்ம ஹீரோயின் வந்துட்டா. நம்ம ஹீரோயினா அவளை எவ்வளவு கூப்பிடுறா, ஆனா அவ திரும்பி பாக்குற மாதிரியே தெரியல. வேக வேகமா போறா. என்ன அப்படின்னா ஹீரோயின் தானே இப்ப குத்தி கிழிச்சா, இவதான் நம்மள குத்தி இருப்பா அப்படிங்கிற மாதிரி பயந்து ஓடிக்கிட்டு இருக்கா. பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்த ஹீரோயின் அந்த கப்பலோட எட்ஜுக்கு வந்துட்டா. அங்க வந்து பாக்கும்போது ஒரு பெரிய ஷாக்கு. என்ன அப்படின்னா இப்ப வந்தா இல்லையா அந்த பொண்ணு, அவ இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கா. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல நிறைய டெட் பாடி இருக்கு. அந்த ஒய்ஃபோட டெட் பாடி தான் கிட்டத்தட்ட 100 டைம் வந்து இந்த இடத்துல செத்துருப்பா போல. அந்த ஒய்ஃபுக்குமே பெரிய ஷாக்கு, ஹீரோயினுக்கு அதை விட பெரிய ஷாக்கு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு ஆறுதல் சொல்றா. நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு என்னாச்சு யார் இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, என்னது யாரா நீ தானே என்ன இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. என்னது நான் பண்ணனா அப்படிங்கிற மாதிரி பயங்கர ஷாக்கோட கேட்டுக்கிட்டு இருக்கா. இந்த சமயத்துல இங்க பாரு நான் இந்த கொலை எல்லாம் பண்ணல, தயவு செஞ்சு என்ன நம்பு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மள மாதிரி ஒரு கேங் இந்த கப்பலுக்கு வருவாங்க, அவங்களையாவது நான் எப்படியாவது காப்பாத்தணும், நீ என் கூடவே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தா இந்த பொண்ணு செத்து போறா. அதே சமயத்துல கீழே ஏதோ சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து நின்னு பார்த்தா இப்ப ரெண்டாவதா வந்திருப்பா இல்லையா ஒரு ஹீரோயின். அவ வந்து அந்த மாஸ்க் போட்ட ஹீரோயின் அடிச்சு கப்பலை விட்டு வெளியில தள்ளுறா. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் மேல நின்னு பாத்துக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு கேங் வருது இவங்கள மாதிரியே. அந்த ரெண்டாவதா வந்த ஹீரோயினும் இந்த ஹீரோயினும் அப்படியே இந்த கப்பல் இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும். இப்ப வர இந்த கேங்கையாவது நம்ம காப்பாத்தணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பிளான் பண்றா. வர இந்த கேங் அலர்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கப்பலோட கீழே போய்கிட்டு இருக்கா. அந்த சமயத்துல பாக்கும்போது இந்த ரெண்டாவதா வந்தா இல்லையா இன்னொரு ஹீரோயின், அந்த ஹீரோயின் இப்ப புதுசா மூணாவதா டீம்ல வந்தா இல்லையா ஒரு மொட்டை, அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலா டைலாகே வேற மாதிரி சொல்றா. என்ன அப்படின்னா இங்க பாரு நான் சொல்றது ஒன்னால நம்ப முடியாது, என்ன மாதிரி ஒரு பொண்ணு இந்த கப்பல்ல இருக்கா, அவ எல்லாரையும் கொலை பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன அப்படின்னா அந்த டைனிங் ஹால்ல இதுக்கு முன்னாடி கண்ணை வச்சு அந்த ஹீரோயினை சுடலாம்னு சொல்லி பாத்திருப்பா இல்லையா, அங்க இருந்து கூட இந்த ரெண்டாவதா வந்த ஹீரோயின் தப்பிச்சு போயிருப்பா இல்லையா. சோ அதுதான் ரெண்டாவதா வந்த ஹீரோயின் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இவளுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன டைலாகே மாத்தி பேசுறா அப்படிங்கிற மாதிரி. அதையும் அந்த மொட்டை நம்புற மாதிரியே தெரியல. வழக்கமா நீ நம்ப மாட்டியா அப்படிங்கிற மாதிரி புடிச்சு செவத்துல இடிக்க அந்த கம்பி அவன் பின்னாடி குத்திடுது. பயந்து போய் ஹீரோயின் அங்கிருந்து ஓடி போயிடறா. இந்த டைம்ல இந்த நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவ போயிட்டு இந்த மொட்டை கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. இங்க பாரு என்ன நடக்குதுன்னு உனக்கு புரியாது, நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப போக ஆரம்பிக்கிறா. சோ அங்க செத்து கிடக்குற எல்லாரோட டெட் பாடியுமே எடுத்து கடல்ல போடுறா. அது மட்டும் இல்லாம இந்த வாஷ்ரூம்ல இருக்கிற கண்ணாடியில தான் எதுவுமே எழுதி இருக்காது இல்லையா. அது மட்டும் இல்லாம அங்கதான் அந்த ஹஸ்பண்ட் செத்து கிடப்பான். அவனுடைய ரத்தத்தை யூஸ் பண்ணி அந்த கண்ணாடியில எல்லாரும் தியேட்டருக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கண்ணாடியில எழுதியிருப்பா. அது மட்டும் இல்லாம அந்த ஹஸ்பண்டோட டெட் பாடி எடுத்து கடல்ல போட்டுருவா. இப்ப எந்த டெட் பாடியுமே இங்க இல்ல. அதுக்கப்புறமா அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த பார்ட்டி ஹால்ல தானே இருப்பாங்க. அவங்கள போயிட்டு என்ன பண்றீங்க இங்க, உங்களதான் என் ஃப்ரெண்டு தியேட்டருக்கு வர சொன்னானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தியேட்டருக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிடறான். இதனாலதான் அந்த ரெண்டு பேருமே தியேட்டருக்கு போயிட்டு இருப்பாங்க. அந்த டைம்லதான் அங்க கீழே இருக்கிற ரத்தத்தை எல்லாம் பாத்துட்டே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருப்பாங்க. அது தியேட்டர்ல முடிஞ்சிருக்கும். ஹீரோயின் ஆல்ரெடி கண்ணை பாத்துருப்பா இல்லையா, கண்ணு கோட் எல்லாத்தையுமே. அந்த இடத்துக்கு போயிட்டு கண்ணு கோட்டு பிளஸ் வந்து மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு தியேட்டருக்கு போவா. கண்
பெண்ணை எடுத்துட்டு போயிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டை பாயிண்ட் பண்ணி நின்றுட்டு இருப்பா. அந்த சமயத்துல அவனும் பயந்து போய் கையை தூக்கிட்டு இருப்பான். இந்த சமயத்துலதான் ஹீரோனுடைய ஷூவை நோட் பண்ணிடுறான். ஏ ஜெஸ் நீயா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் தான் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடறான். என்ன பண்ற, என்ன டார்கெட் பண்ணி நின்றுகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கும் போது இப்பதான் ஹீரோனுடைய பிளானே நமக்கு தெரிய வரும். இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு இந்த படமே புரிஞ்சிடும். ஆக்சுவலா என்னன்னா, இப்ப அந்த மொட்டைக்கு அடிபட்டு இருக்க அவன் கொஞ்ச நேரத்துல செத்து போயிருவான் இல்லையா, மத்த எல்லாத்தையும் காப்பாத்தி என்ன பண்றது, அந்த மொட்டையும் சேர்த்து காப்பாத்தணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த பிளான் பண்றா. என்னன்னா, இங்க இருக்கிற எல்லாருமே சாகடிச்சிட்டோம் அப்படின்னா இன்னொரு கேங் வரும். அவங்க ஹெல்ப்காக இந்த கப்பல்ல ஏறுவாங்க இல்லையா, அவங்களை ஏற விடாம பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த லூப் முடிஞ்சிடும். அது இல்லாம அவங்க எல்லாருமே காப்பாத்திரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோனுடைய பிளான். எல்லாரையும் கொன்னதான அந்த லூப் ஸ்டார்ட் ஆகும். அதனாலதான் ஹீரோயின் அவளுடைய ஃப்ரெண்டையே சுடுறா. சுட்டதுல பறந்து போய் அப்படியே கீழே விழுந்திருப்பான். அங்கதான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க. அவன் சாகிறதுக்கு முன்னாடி என்ன சுட்டது ஜெஸ் தான், ஹீரோயின் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செத்துருப்பான். அந்த டைம்ல தான் இப்ப மூணாதான் அந்த ஹீரோயின் அந்த இடத்துக்கு வருவா. அந்த சமயத்துல தான் ஏன் நீ உன் ஃப்ரெண்டையே கொன்ன அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருப்பாங்க. இந்த சமயத்துல இந்த மாஸ்க் போட்ட நம்ம ஹீரோயின் எல்லாரையும் ஷூட் பண்ணி கொன்னுலாம்னு சொல்லி சுட்டுக்கிட்டு இருப்பா. அந்த சமயத்துல அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் செத்து போயிருவாங்க, ஹீரோயின் மட்டும் தப்பிச்சு போயிருவா இல்லையா. இப்ப மூணாவதான் அந்த ஹீரோயினையும் ஃபாலோ பண்ணி அவளை கொல்லலாம்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் அவ ஒரு கோடாரியை வச்சு பயங்கரமா சண்டை போட்டு ஏன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொன்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் நீங்க பாரு, நீ எல்லாரையும் கொன்னாதான் இங்க இருந்து உயிரோட தப்பிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது பயங்கர டென்ஷன் ஆன அந்த ஹீரோயின் அந்த கோடாரி வச்சு அட்டாக் பண்ணி நம்ம ஹீரோயினை தண்ணியில தள்ளி விடுவா. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல பாத்திருப்போம். இனிமே இந்த கப்பல்ல என்ன நடக்கும் அப்படின்னா, அடுத்தடுத்து வந்த ஹீரோயின்ஸ் எல்லாமே இப்ப நம்ம எவ்வளவு நேரம் பார்த்தோம் இல்லையா அதே தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா இப்ப கப்பல்ல இருக்கிறதே ரெண்டு ஹீரோயின் இருக்காங்க, மேல ஒருத்தங்க இருப்பாங்க கீழே ஒருத்தங்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப ஹெல்ப் ஹெல்ப்னு சொல்லிட்டு இன்னொரு கேங் வரப்போகுது. அது இந்த கப்பல்ல நடந்துகிட்டு இருக்கும். அதே சமயத்துல இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு காமிக்கிறாங்க, ஹீரோயின் கண் முழிக்கிறா. தண்ணியில வந்த ஹீரோயின் பார்த்தா அவளுடைய வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பீச்ல தான் கண் முழிச்சிருப்பா. சீக்கிரமா நம்ம வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு பதட்டமா அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கா. ஏன் இப்படி பண்றா அப்படிங்கறது தெரியல. வேக வேகமா அவளுடைய வீட்டுக்கு வந்த ஹீரோயின் அந்த ஜன்னல் வழியா பாக்குறா. பார்த்தா அவளுடைய பையன் இப்ப டிராயிங் வரைஞ்சிக்கிட்டு இருக்கான். இதுதான் நம்ம படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்திருப்போம். அதே சமயத்துல இன்னொரு ஹீரோயின் அங்க காய வச்ச துணி எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கா. அந்த கப்பலை தண்ணியில இருந்து வெளியில எடுத்துட்டு வந்து இந்த பையனை பார்த்து பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்கா. ரொம்ப மோசமா நடந்துகிட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது அந்த சின்ன பையன்கிட்ட. இது எல்லாத்தையுமே ஜன்னல் வழியா நம்ம ஹீரோயின் பாத்துட்டு இருக்கா. இந்த சமயத்துல ஜன்னல் வழியா பாத்துட்டு இருந்த நம்ம ஹீரோயினை அந்த சின்ன பையன் பார்த்து ஷாக் ஆகி அப்படியே அந்த பெயிண்ட கீழே ஊத்திடுறான். இதனால உள்ள இருக்கிற ஹீரோயின் பயங்கர டென்ஷன் ஆயிட்டு அந்த சின்ன பையன் கூட பார்க்காம பயங்கரமா போட்டு அடிக்கிறா. இது எல்லாத்தையுமே ஹீரோயின் அந்த ஜன்னல் கிட்ட இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கா. ரொம்ப கஷ்டப்படுறா, நம்ம இவ்வளவு மோசமா நடந்துகிட்டு இருக்கோமே அப்படிங்கிற மாதிரி. உடனே அந்த வீட்டோட காலிங் பெல் அடிச்சுட்டு அப்படியே பின் பக்கமா போறா. இந்த சமயத்துலதான் உள்ள இருக்கிற ஹீரோயின் வெளியில வந்து பாப்பா யாருமே இருக்க மாட்டாங்க, அதனால பக்கத்துல புல்லு வெட்டிட்டு இருக்க அந்த தாத்தா கிட்ட போயிட்டு யாராவது எங்க வீட்டுல வந்து காலிங் பெல் அடிச்சாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பா. இந்த சமயத்துல ஒரு பெரிய ஆயுதத்தை எடுத்துட்டு வந்து மறுபடியும் வீட்டுக்கு வர அந்த ஹீரோயினை போட்டு போல பொலன் பொழுந்து அந்த இடத்துல அந்த ஹீரோயினை சாகடிச்சிடறா. இதுதான் அந்த சின்ன பையன் பாத்துருப்பான். இதனால பயந்து போய் அழுதுகிட்டு இருப்பான். அப்பதான் அந்த சின்ன பையனை நம்ம ஹீரோயின் கட்டி பிடிச்சிட்டு நீ பார்த்தது எல்லாம் கனவுதான்ப்பா, நீ எதுவும் பயப்படாத அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருப்பான். இப்போ அந்த செத்து போன அந்த ஹீரோயினை பேக் பண்ணி ஒரு பேக்ல எடுத்து தூக்க முடியாம தூக்கி வச்சிருப்பா இல்லையா. அது வந்து இவங்களுடைய திங்ஸ் கிடையாது, அந்த டெட் பாடி தான். இதனாலதான் ஹீரோயின் தூக்க முடியாம தூக்கி அந்த பேக வச்சிருப்பா. இது நான் ஆரம்பத்துல சொல்லியிருப்பேன், அவங்களுடைய பையனை கூட்டிட்டு ஃபாஸ்டா போய்கிட்டு இருக்கா. அந்த ஹார்பர்ல போயிட்டு அங்க போற எல்லாரையும் தடுத்துடலாம், அவங்க உயிரை காப்பாத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு பறவை வந்து இவங்களுடைய கார்ல அடிபட்டுரும். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவை எடுத்து ஒரு இடத்துல போடலாம் அப்படின்னு சொல்லி கீழே இறங்கி வரும்போது அங்க ஒரு மியூசிக் பேண்ட் சவுண்ட் கேட்கும். அங்க ஒரு ஸ்கூல்ல ட்ரம்ஸ் மாதிரி ஏதோ வாசிச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அந்த செத்து கிடக்கிற பறவை எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல தூக்கி போடலாம்னு சொல்லி தூக்கி போடும்போது பார்த்தா அங்க நிறைய பறவைகள் செத்து போய் கிடக்குது. இதை வச்சு பார்க்கும்போது இந்த லூப் இன்னும் முடியல அப்படிங்கறத ஹீரோயின் புரிஞ்சுக்கிறா. இதனால வேகமா போயிட்டு அவங்கள தடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கார் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறா. அதே சமயத்துல அந்த காரோடைய கண்ணாடியில அந்த பறவையோட ரத்தம் இருக்கும். இதை பாக்குற ஹீரோயினுடைய பையன் பயந்து போய் பயங்கரமா கத்துக்கிட்டு இருப்பான். இதனால ஹீரோயின் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி திரும்பி கத்தும் போது பார்த்தா முன்னாடி ஒரு பெரிய லாரி வரும். அந்த லாரியில தெரியாம மோதி ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடும். அதுக்கப்புறமா அந்த இடத்துல கூட்டம் சேர்ந்துரும். பார்த்தா அந்த சின்ன பையன் செத்து போயிருவான். அதே சமயத்துல அந்த காருக்கு பின்னாடி டெட் பாடி வச்சிருந்துப்பாங்க இல்லையா, அதுவும் கீழே விழுந்து கிடக்கும். அப்படியே கொஞ்சம் கேமராவை திருப்பினா பார்த்தா ஹீரோயின் அங்க நின்னுகிட்டு இருக்கா. இவளால தன்னுடைய பையன் செத்து போயிட்டான் அப்படிங்கறத ஏத்துக்கவே முடியல, இதனால ரொம்பவே கஷ்டப்படுறா. அந்த சமயத்துலதான் இவளுக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, இந்த லூப் இன்னும் முடியல இல்லையா. இவன் மறுபடியும் அந்த ஹார்பர் போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே போட்டிங் போனாங்க அப்படின்னா அந்த பெரிய கப்பலுக்கு போயிட்டு மறுபடியும் இந்த லூப் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா. அங்க ஒருத்தர் டாக்ஸி டிரைவர் இருப்பாரு. அந்த டாக்ஸில ஏறி அந்த ஹார்பருக்கும் போவா. ரொம்ப சோகமா போயிட்டு இருப்பா. இதுதான் நம்ம படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாப்போம். நீங்க வருவீங்களா, நான் வெயிட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்ஸி டிரைவர் கேட்கும் போது நான் கண்டிப்பா திரும்ப வருவேன் அப்படிங்கிற மாதிரி வாக்கு கொடுத்துட்டு அப்படியே உள்ள போவா. இந்த சமயத்துலதான் நம்ம ஹீரோயின் அந்த ஃப்ரெண்டு கேட்கிற கேள்விக்கெல்லாம் ரொம்ப சோகமா பதில் சொல்லியிருப்பா. அதே மாதிரி பையன் எங்கன்னு கேட்கும் போது ஸ்கூல் போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லியிருப்பா. எல்லாருமே அந்த போட்ல ஏறின உடனே அந்த போட்டு ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடத்துல இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்குது அப்படிங்கறது எனக்கு தெரியல. எண்டிங் எக்ஸ்பிளேஷன் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இதை கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இவ்வளவு நேரம் பார்த்தவங்க இன்னும் கொஞ்ச நேரம் பாத்தீங்க அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு ஈஸி
ஜாஸ்தியா புரியும். சரி ஓகே, எண்டிங் எக்ஸ்பிளனேஷன் வந்துருவோம். இந்த படத்துல நிறைய பேர் நிறைய விதமா சொல்லலாம், எல்லாமே ஏத்துக்கிற மாதிரி தான் தெரியும். இந்த படத்துல நான் புரிஞ்சுட்ட வரைக்கும் சில விஷயத்த மட்டும் நான் இதுல சொல்லிக்கிறேன். இந்த படத்துல வர பெரிய கப்பலுடைய பேரு ஏஎல்எஸ். அந்த ஏஎல்எஸ் அப்படிங்கறது ஒரு கடவுளுடைய பேரு. நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஏஎல்எஸ் கடவுளுடைய பையன் ஏதோ தப்பு பண்ணதா சொன்னா, அது என்ன தப்புனா மரணத்தை ஏமாத்தி இருக்கான். அதனால அவனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை தான் ஒரு செங்குத்தான மலையில ஒரு பாறையை ஒட்டிட்டு போய் மேல வைக்கணும் அப்படிங்கிறது. சோ என்னதான் அந்த செங்குத்தான மலையில பாறையை ஒட்டிட்டு போய் மேல வச்சாலும் திரும்ப திரும்ப அந்த பாறை கீழே வந்துகிட்டே இருக்கும். திரும்ப திரும்ப அவன் ஒட்டிட்டு போய் மேல வச்சே ஆகணும். அதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை. சோ கடைசி வரைக்கும் அது மேல போயிட்டு நிக்கிற மாதிரியான ஒரு செட்டப்ல இருக்காது. சோ இவன் திரும்ப திரும்ப அதை பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். இதுதான் அந்த தண்டனை. சோ மரணத்தை ஏமாத்தனா இந்த மாதிரியான ஒரு தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட். அதே போலதான் நம்ம ஹீரோயின் ஹார்பருக்கு போகும்போது ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல அவனுடைய பையனை இழந்திருக்கா. பையன் இறந்ததை ஹீரோயினால ஏத்துக்கவே முடியல. அவனை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுட்டு இருந்திருப்பா. அதுக்கப்புறமா அந்த ஹார்பர் போயிருப்பா. போட்ல போகும்போது ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகும். அப்ப ஏஎல்எஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய கப்பல்ல ஏறுவாங்க. அங்க வித்தியாசமான சில விஷயங்கள்லாம் நடக்கும். அதெல்லாம் தாண்டி வரும்போது பார்க்கும்போது பார்த்தா இவங்க பையன் சாகிறதுக்கு முன்னாடி டைமுக்கு வந்திருப்பா. பையனை எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்லிட்டு மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு பையனை காப்பாத்தலாம்னு சொல்லி ட்ரை பண்ணுவா. ஆனா இவ எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் அந்த லூப் இன்னும் முடியவே இல்லை. எப்படி பார்த்தாலும் அந்த ஆக்சிடென்ட் திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கு. இவளுடைய பையன் இறந்துகிட்டே இருக்கான். இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு தோணலாம், இவ எத்தனை டைம் லூப் பண்ணி பந்தாலும் இவளுடைய பையனை காப்பாத்தவே முடியல, அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப போறா அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலா இப்பதான் ஒரு விஷயத்த நீங்க நோட் பண்ணணும், இந்த படத்திலேயே நான் சொல்லியிருப்பேன். இவ முதல்ல போட்ல போகும்போது ரொம்ப சேடா இருந்திருப்பா, ரொம்ப டயர்டா இருந்திருப்பா, ஒரு பெரிய தூக்கம் போட்டிருப்பா இல்லையா. அந்த தூக்கத்துக்கு அப்புறம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்திருப்பா. ஆக்சுவலா அவ ஃபர்ஸ்ட் இந்த போட்ல போகும்போது அவளுடைய பையன் செத்து போயிட்டான் அப்படிங்கறது இவளுக்கு ஞாபகம் இருந்திருக்கும். அதனாலதான் டயர்டாவும் சோகமாவும் இருந்திருப்பா. ஒரு பெரிய ஆழ்ந்த தூக்கத்துக்கு அப்புறமா அவ ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருப்பா. என்ன அப்படின்னா இந்த பெரிய ஆழ்ந்த தூக்கத்துக்கு அப்புறமா இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயத்தையுமே மறந்திருப்பா. அந்த லூப்பையும் சேர்த்துதான். இதனால அவளுடைய பையன் இறந்தது கூட அவளுக்கு தெரியாது. அதுவும் இல்லாம இதுக்கு முன்னாடி அவள் லூப்ல தானே இருந்திருப்பா, லூப்ல இருந்து தப்பிச்சு வந்து தானே மறுபடியும் இங்க வந்திருக்கா. சோ அது எதுவுமே அவளுக்கு ஞாபகம் இல்ல. அதனாலதான் அவ ஒரு ஒரு டைம் அந்த பெரிய கப்பலுக்கு போகும்போதும் புதுசா தெரிஞ்சிருக்கும் அந்த இடம் எல்லாமே. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே இந்த இடத்துக்கு வந்த மாதிரியே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சின்னதா ஒரு ஞாபகம் வந்திருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு மித்து. இது இல்லாம இன்னொரு விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஆக்சிடென்ட்ல அந்த சின்ன பையன் மட்டும் சாகல, நம்ம ஹீரோனுக்கும் ஒரு பெரிய அடி. அந்த சமயத்துல தன்னுடைய பையன் செத்து போயிட்டா அப்படிங்கிற விஷயமும் தெரியுது. அப்போ அவ சாகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நடக்கலாம் அவளுடைய மைண்டுக்குள்ள. அதுதான் இந்த லூப்பா கூட இருக்கலாம். அது என்னங்கறத நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த ஹீரோயினுடைய வீட்டை பார்க்கும்போது அந்த வீட்டுல இருக்கிற நம்பரும் அந்த பெரிய கப்பல் இருந்துச்சு இல்லையா, ஏஎல்எஸ் கப்பல். அதுல இருக்கிற ஒரு ரூமுடைய டோர் நம்பரும் ஒன்னா இருக்கும். அதாவது ஹீரோனுடைய வீட்டு நம்பரும் கப்பல்ல இருக்கிற அந்த ரூமுடைய நம்பரும் சேமா இருந்திருக்கும். அதே சமயத்துல இந்த ஆக்சிடென்ட்க்கு முன்னாடி ஒரு பேண்ட் மியூசிக் இருந்துச்சு இல்லையா, அந்த மியூசிக் தான் கப்பல்ல ஒரு இடத்துல கேட்டிருப்பா. என்னடா இது வித்தியாசமான மியூசிக்கா இருக்கே அப்படிங்கிற மாதிரி. அது மட்டும் இல்லாம அந்த சமயத்துல அந்த பேண்ட் இருந்திருக்கும் இல்லையா, இந்த பரேட் எல்லாம் அடிப்பாங்க இல்லையா மியூசிக் பேண்ட். அந்த பேண்டு அந்த கப்பல்ல இருக்க அந்த பார்ட்டி ஹால்ல அதே மாதிரியான ஒரு பேண்ட் இருந்திருக்கும். ரெண்டுத்தையும் காமிக்கிறேன் பாத்துக்கோங்க. இதே பேண்ட் தான் அங்கேயே இருந்திருக்கு. இவ ஆக்சிடென்ட் ஆறதுக்கு முன்னாடி இந்த பேண்டை பாத்திருக்கா. இது எல்லாமே அந்த கப்பல்ல இவ பாத்திருப்பா கேட்டிருப்பா. இந்த லூப்ங்கிற ஒரு விஷயம் இவளுடைய மைண்டுக்குள்ளே நடந்திருக்கலாம் மேபி. இது வரைக்கும் நான் ரெண்டு மித்து சொல்லியிருக்கேன். இது இல்லாம நிறைய மித்து எல்லாம் இருக்கு. வீடியோ ரொம்ப லென்தா போகும் அப்படிங்கறதுனால அதெல்லாம் சொல்லல. நீங்க எப்படி வேணா பாத்துக்கலாம். இது ஒரு டைம் லூப் மூவியாவும் பாத்துக்கலாம், இல்லைன்னா ஒரு சைக்காலஜிக்கல் படமாவும் பாத்துக்கலாம். எப்படி வேணா நீங்க பாத்துக்கலாம், உங்க இஷ்டம் தான். ஆனா சூப்பரான படம், எனக்கு ரொம்ப ரொம்ப பர்சனலா பிடிச்ச படம். இந்த படத்தை நம்ம ஒரு ஒரு டைம் பார்க்கும்போது புதுசா இதுல இருந்து ஒரு விஷயத்த கத்துக்கிற மாதிரியே தான் இருக்கும். வேற லெவல்ல இருக்கும். நம்மளோட இஷ்டத்துக்கு இந்த படத்தை விட்டுட்டாங்கன்னே சொல்லலாம், அந்த மாதிரி இருக்கு. வீடியோ ரொம்ப லென்தா போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா இந்த வீடியோ பேச ஸ்டார்ட் பண்ணும்போது 16ஆம் தேதின்னு சொன்னேன். இந்த வீடியோ முடிக்கும் போது இன்னைக்கு தேதி 18. இந்த வீடியோ இன்னைக்கு 18ஆம் தேதி ரிலீஸ் ஆகலாம், அப்படி இல்லைன்னா நாளைக்கு 19ஆம் தேதி கூட ரிலீஸ் ஆகலாம். இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் பாத்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே போல இந்த படம் பிடிச்சிருக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா மறக்காம சொல்லுங்க. நான் ரொம்ப எஃபோர்ட் போட்டு சொல்லியிருக்கேன், ரொம்ப வெயிட் பண்ணி நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்ச படம் இது. இந்த படம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னாலே நான் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கறதா அர்த்தம். இந்த படம் உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே போல நம்மளுடைய வீடியோவை லைக் பண்ணிடுங்க. இன்னமும்